கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா நட்சத்திரங்களை போலவும் மணலை போலவும் ஆனபடியால் சரீரம் செத்தது என்று எண்ணுத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எபிரேயர் 11:12. ஆபிரகாமுடைய சந்ததி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலைப் போலவும் இருந்தது. இந்த இரண்டு அனுபவங்களும் நமக்கு அவசியம். இருள் சூழ்ந்த இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்து வழிபோக்கர்களுக்கு வழிகாட்டி அவர்களுடைய பாதையில் அவர்களை வழி நடத்துகின்றன. ஜனங்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல் இருக்கிறார்கள். தானியேல் 12:3. நம்முடைய ஜீவியத்தின் வாயிலாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் ஜனங்கள் கர்த்தரை சென்றடையத்தக்க வழியை நாம் அவர்களுக்கு காண்பித்து உதவி செய்கிறோமா? சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், பரிசுத்தம், ஜெயம் ஆகியவற்றை அடைவதற்குரிய வழியை அவர்கள் கண்டடைய நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா? நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் வெளிப்படும் நம்முடைய பரிசுத்தம் இருளில் ஜீவிக்கிறவர்களுக்கு சரியானவற்றிற்கும் தவறானவற்றிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும் பரிசுத்தத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும் எடுத்து காட்டுகிறதா? நாம் ஆகாயத்தில் உன்னதமான இடத்திலிருந்து கொண்டு பிரகாசமாக மின்னி துலங்கி கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை போலிருக்கக்கூடும். எனினும் நாம் கடற்கரை மணலை போலவும் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கடற்கரையில் உள்ள மணல் புரண்டு வரும் அலைகளினால் இரவும் பகலும் பல முறை பலமாக அடிபட்டு நாளுக்கு நாள் அதிக அதிகமாக சிறியதாகவும் உருட்சியாகவும் வெண்மையாகவும் மாறிவிடுகிறது. அவ்வாறே நாம் நம்முடைய ஜீவியத்தில் சந்திக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நாம் அதிக தாழ்மை உள்ளவர்களாக, மிக மென்மையானவர்களாக, அதிக தூய்மையானவர்களாக மாற நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவை நம்மை கீழே தள்ளிவிடக் கூடாது. அவைகளை குறித்த நம்முடைய மனப்பான்மையே இந்த எல்லா மாறுதல்களையும் உண்டு பண்ணுகிறது. நம்முடைய அனுதின ஜீவியத்தில் நாம் கடினமான சூழ்நிலைகளையும் கடின குணமுள்ள மனிதர்களையும் சந்திக்கும் போது நம் பிரதிக்ரியை எவ்வாறு இருக்கிறது? இன்றைய தினத்தை நீ எவ்விதம் சந்திக்க போகிறாய்? நீ ஒரு நட்சத்திரமாகவும் கடற்கரையில் உள்ள ஒரு மண் துகளாகவும் இருப்பாயாக. ஆமேன்.